சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தலைமை விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. தென்னிந்திய பகுதிகளுடைய மேல் வளிமண்டலத்தினுடைய கீழடுக்குகளில் கீழ் திசை காற்றம் மேல் திசை காற்றம் சந்திக்கும் பகுதியில் நிலவுவதாலும், வட தமிழகம் மற்றும் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியில் நிலவுவதாலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மித கனமான மழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில், அதாவது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளை 4ஆம் தேதி மற்றும் நாளை மறுநாள் 5ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6, 7 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இதேபோன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.